வணக்கம் நேயர்களே, புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். விண்வெளி ஆய்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. உலக நாடுகளின் வரிசையில் இந்தியா முன்னணியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி நமக்கு. இப்போ செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் பல உலக நாடுகள் ஈடுபட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக என்ன பார்க்குறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழல் எப்படி இருக்கு, உயிர் வாழ்றதுக்கான சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிற பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கு. இதை பற்றி விரிவாக பேசுவதற்காக இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. முதலாவதாக நிலையத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக ஸ்கைப் மூலமாக நம்மிடையே இணைகிறார் விஞ்ஞான் பிரசாரின் மூத்த விஞ்ஞானி திரு டி வி வெங்கடேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார். இப்போ முதலாவதாக இப்போ இந்த செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் உலக நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதாவது அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை யூஏஏ இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பர்சிவியரன்ஸ், அதாவது விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்கலத்தை செலுத்தியிருக்காங்க. அது வந்து பிப்ரவரியில் போய் லான்ச் ஆகிட்டு பல முக்கியமான தகவல்களை தரப்போகுது. அது குறிப்பாக வந்து பார்த்தா மனிதர்கள் அங்கே வாழ முடியுமான்ற ஆராய்ச்சி இடம்பெறப்போகுது. அதில் இதை பற்றின உங்களுக்கு கருத்து? முதல்ல வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பொதிகை தொலைக்காட்சிக்கு உண்மையிலேயே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான ஒரு செய்தி, ஏன்னா இது வந்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றம் இது. ஏன் இதை நம்ம பிரித்து சொல்லணும் என்னென்னா, இன்றைக்கி வந்து மூணு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது ஒன்று வந்து ஆர்பிட்டர், இன்னொன்று லேண்டர், இன்னொன்று ரோவர். அதாவது ஆர்பிட்டர் அப்படின்னா அந்த ஒரு நிலவையோ இல்லை அந்த ஒரு கிரகத்தையோ சுற்றி வரக்கூடியதை புகைப்படங்கள் எடுத்து அனுப்பி அதை வந்து அதற்கான தகவல்களை நமக்கு பூமிக்கு வழங்குவது ஒன்று. ரெண்டாவது லேண்டர், அதாவது அது போய் இறங்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட பகுதியில் போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து புகைப்படங்கள் எடுத்து எல்லாம் செய்வது. இன்னொன்று ரோவர், அதாவது அதை போய் இறங்கி நகரக்கூடியது, அந்த இடத்துல நகர்ந்து போய் மற்ற விவரங்களை எல்லாம் சேகரிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பூமியிலேருந்து அந்த கல்லையோ அங்கே பாறைகளையோ அந்த மண்ணையோ சேகரிக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடியது ரோவர். இப்போ நாம் இது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து அது வந்து விஞ்ஞான வளர்ச்சியினுடைய ஒரு படிநிலைகள்னு பார்க்கணும். நீங்கள் ஆர்பிட்டர் தூரம் இருக்குது, லேண்டர் போய் இறங்குறது, ரோவர் அப்படிங்கிறது அந்த பகுதியே வந்து நீங்கள் சுற்றி வந்து அதை பற்றிய ஆய்வுகளை செய்யறது. அப்போது நாம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்து உலக அளவில் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். குறிப்பாக நாசா வந்து ஏற்கனவே நாலு தரம் 96, 2003, 2011 பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரோவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இது வந்து அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக இந்த வந்து பர்சிவியரன்ஸ் போயிருக்குது. இப்போது நீங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா, இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. என்னென்னா, நாம் உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு எப்போவுமே இருந்து கொண்டே இருக்குது. ஆரம்ப நிலை எப்படி இருந்திருக்கும், நாம் தோன்றின போது இந்த கிரகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. அப்போ நம்மளை மாதிரியான கிரகங்களில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தோன்றின காலத்தில் எப்படி இருந்திருக்குமோ அப்படியே இருக்கிறதா, அப்போ அது வந்து நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். அன்றைக்கி காலகட்டத்தில் என்ன விதமான முன்னேற்றங்கள் இருந்திருக்கும், என்ன விதமான ஒரு அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டலம் எப்படி இருந்திருக்கும், அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரோ இல்லை இருக்கக்கூடிய ஒரு வாயுக்களோ என்ன மாதிரி இருந்திருக்கும், அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது நம்ம பூமியை பற்றி தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். உண்மையாகவே நம்ம வந்து ஆராய்ச்சி செய்கிறது எதுக்காக அப்படின்னா, செவ்வாயை மட்டும் நம்ம ஆராய்ச்சி செய்யலை, செவ்வாயை ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக நம்முடைய பூமியினுடைய ஆரம்ப நிலைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70களிலேருந்தே நம்ம செவ்வாய் மீது ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து முயற்சிகளை வந்து மேற்கொண்டு நிறைய இந்த மாதிரி விண்கலங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள், ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள். அங்கே போய் நிறைய தகவல்கள், இன்னும் சரியாக சொல்லணும்னா நாம் பூமியை தவிர வேறு கிரகங்களை பற்றி நிறைய தகவல்களை சேகரிச்சுக்கோன்னா அது செவ்வாயை பற்றி தான் நிறைய சேகரித்து வச்சுருக்கிறோம். அந்தளவுக்கு நம்ம நிறைய அதை பற்றி இருக்கக்கூடிய விவரங்கள் வந்து அதை பற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவரங்கள் முதற்கொண்டு அங்கே என்ன ஒரு பாறைகள் இருக்கின்றன, அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டலம் எப்படிப்பட்டது, இதை பற்றி எல்லாம் நிறைய விவரங்கள் நமக்கு தெரியும். அப்போது ஒவ்வொரு முறையும் நாம் அதில் வெற்றி அடைந்து கொண்டே வருகிறோம். அப்போது அடுத்த கட்டம்னு போகும்போது நாம் வந்து உண்மையிலேயே அங்கே போய் மனிதனுடனே போய் தங்கிட போகிறான்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் என்னென்னா, அந்த மனிதன் வாழ்வதற்கான ஒரு ஆரம்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றன, அங்கே நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஆச்சரியங்க, இந்த பூமிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த மண்ணுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறைகள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம், வளிமண்டலங்கிறது பெரிய ஆச்சரியம், இதெல்லாம் நம்ம எப்படி இதை இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயமாக நமக்கு தோணவே தோணாது. ஏன்னா நம்ம இதெல்லாம் ரொம்ப
கிராண்டடாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அப்படியே இதை நமக்கெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு வேறு ஒரு கிரகங்களில் போய் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது தான் அது எப்படிப்பட்ட ஒரு புதுமைகளோடு இருக்கிறது, அது என்ன விதமான ஒரு நிலைமையோடு இருக்குது, அதை தெரிஞ்சு கொள்ளும்போது நமக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. ஆகா, அதை விட பன்மடங்கு நம்ம ஊரில் வளிமண்டலம் வேறு மாதிரி இருக்குது, நம்ம ஊரில் அந்த மாதிரியான ஒரு வாயுக்கள் இங்கே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஒப்பீட்டு அளவில் நம்ம பற்றி இருக்கக்கூடிய புரிதல் இன்னைக்கு இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நாம் எப்படி இந்த பூமியினுடைய ஒரு தன்மைகளை இன்னும் லிட்டரலாக நான் சரியாக சொல்லணும்னா அவர்களை ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு ஒப்பீட்டு அளவில் வைத்துக்கொண்டு பூமியை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை வந்து இந்த மாதிரியான ஒரு விஞ்ஞானியுடைய ஆய்வுகளை நான் பார்க்குறேன். அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஓகே, அவர் மூத்த விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வர்கிட்ட பேசி நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். சார், இப்போ வந்து பார்த்தா அந்த செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் சைனா இல்லை யூஏ வந்து அல்லமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க, அமெரிக்கா வந்து பர்சுவியரன்ஸ் விடாமுயற்சின்னு ஒரு விண்கலத்தை வந்து செலுத்துகிறாங்க, எல்லா அதாவது பல உலக நாடுகள் வந்து செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் ஈடுபட விரும்புகிறாங்க, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஈடுபடுறாங்க, இதற்கான முக்கிய காரணம் என்ன? அதான் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த மாதம் இல்ல ஆக்சுவலா ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று விண்கலங்கள் செவ்வாய் நோக்கி பறந்து, ஒன்னு வந்து அமீரகம் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு நாடுகளுடைய ஒரு விண்கலம் அல் அமல் அப்படின்னு பேரு, அதனுடைய பொருள் வந்து நம்பிக்கை ஹோப் அப்படின்னு பேர் அதுக்கு. அதே மாதிரி வந்து சீனா ஒன்னுடைய ஒரு விண்கலம் தியான் வென் ஒன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம் அப்படின்னு சொன்னனாக்க பிரபஞ்சம் குறித்த கேள்விகள் இல்லைன்னா சொர்க்கத்தை குறித்த கேள்விகள் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பொருள் தரக்கூடியது அது. மூன்றாவது அமெரிக்காவினுடைய நாசாவினுடைய பெர்சிவரன்ஸ் விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த மூன்று விண்கலங்கள் ஒரே மாதத்துல செவ்வாய் நோக்கி போயிருக்கு. இதே மாதிரிதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 2013 நம்ம இந்தியா வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கள்யான் நம்ம பொதுவாக சொல்லுவோம், அதை ஏவின அதே சமயத்துல தான் வந்து மேவன் என்கின்ற ஒரு விண்கலத்தையும் நாசா ஏவிச்சு. நீங்க செவ்வாய்க்கு எப்பெல்லாம் மனிதர்கள் வந்து விண்கலம் ஏவிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பாங்கு வரிசையில வரும், சுமார் ஒரு 26 கடந்து 26 கேப் இருக்கிற மாதிரி இடைவெளி இருக்கிற மாதிரியான இதுல தான் ஏவிருப்பாங்க. காரணம் வந்து ரொம்ப சிம்பிள், இப்போ பூமி வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு வந்து 365 இருக்கு இல்லையா, தன்னைத்தானே இல்லை சாரி சூரியனை சுத்தி வரத்துக்கு வந்து 365 இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து செவ்வாய் கோள பாத்தீங்கன்னா அது தன்னைத்தானே சுத்தி கொள்வதற்கு வந்து சுமார் 780 இருக்கு. இதை ரெண்டுத்தையும் நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னு சொன்னா பூமியும் செவ்வாயும் ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல திரும்பி வரதுக்கு, ரெண்டும் வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட நிலையில வருவதற்கு வந்து சற்றேறக்குறைய 26 ஆகும். என்ன விஞ்ஞானிகள் கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா பூமி ஒரு இடத்துல இருக்கு, செவ்வாய் ஒரு இடத்துல இருக்கு, சூரியன் ஒரு இடத்துல இருக்கு. பூமியிலேருந்து சூரியனுக்கு ஒரு கோடு போட்டு செவ்வாய்க்கு ஒரு கோடு போட்டா ஒரு கோணம் வரும் இல்லையா, அந்த கோணம் 44 இருக்கும் போது பூமியிலேருந்து நம்ம வந்து விண்கலத்தை ஏவினா செவ்வாய் அதே நிலையில இருக்காது, செவ்வாய் போயிட்டே இருக்கும் இல்லையா, அது போய் ஒரு புள்ளியில சேரும்போது கரெக்டா நம்ம அனுப்பிச்ச அந்த விண்கலம் வந்து அங்க போய் அந்த செவ்வாயோட சேரும் 260 கழிச்சு, அதாவது ஏவினதுல இருந்து சற்றக்குறைய ஒரு 260 கழிச்சு செவ்வாயில போய் சேரும். அப்படி சேரும்போது மிக குறைந்த ஆற்றலை செலவழித்து நம்ம வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறது வந்து கணித கால்குலேஷன். அதனால்தான் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்க இந்த பகுதியில நம்ம விண்கலத்தை ஏவினோம்னா குறைந்த ஆற்றல்ல அதிகமான பொதி பேலோ அதாவது அறிவியல் கருவிகளை வந்து செவ்வாய் நோக்கி அனுப்ப முடியும். அதனால்தான் வந்து இந்த காலத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்பெல்லாம் வரும் நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் பூமி செவ்வாய் மூணு ஒரே நேர்கோட்டுல வர்றதுக்கு 3 முன்னாடி, அதுல இருந்து ஒரு 3 அதுக்கப்புறம் வந்து செவ்வாயை போய் சேரும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 11 வந்து இந்த 3 கோள்களும் ஒரே கோடுல வரும், அதாவது பூமி சாரி சூரியன் பூமி செவ்வாய் இந்த 3 வந்து ஒரே கோள்ல வரும், அதாவது சூரியனும் செவ்வாயும் எதிரெதிர் திசையில இருக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய கோள்கள் இருக்குல்ல சார், அப்படி இருக்கும்போது குறிப்பாக இப்போ உலக நாடுகள் அது யூஏயா இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் ரஷ்யா யூரோப் எல்லாருமே வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுறது வந்து அந்த செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில், எதனால அந்த கிரகத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? ஓகே, ரெண்டு காரணங்கள் இருக்கு. அதாவது வந்து ஒன்று வானவியலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்க பூமியினுடைய சிஸ்டர் பிளானெட் அப்படிம்பாங்க, சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய் கோள் தன்னைத்தானே சுற்றி கொள்வதுக்கு வந்து
24 மணி நேரம், அதோட கொஞ்சம் கூடுதலாக எடுப்போம், சுமார் ஒரு 25 மணி நேரம் எடுப்போம். ஸோ சட்டருக்குரிய ஒரே மாதிரி சைஸ் பார்த்தீங்கனாலும் ஒரே மாதிரி, பூமிக்கு கொஞ்சம் நெருங்கிய மாதிரி இருக்கு, எக்ஸாக்டாக ஈக்குவல் இல்லை இருக்கு. அதே மாதிரி வளிமண்டலம் இருக்கு. ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்ததற்கான தடயங்கள் இருக்கு. அதனுடைய அஃப்கோர்ஸ் போலார் ரீஜனில், அதாவது துருவ பகுதியில் வந்து நீர் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த செவ்வாய் வந்து நம்ம ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக பூமியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி சார் சொன்னாலே அது மாதிரி நம்ம வந்து பூமியை குறித்து நிறைய தெரிஞ்சுக்கலாம்ன்றது ஒரு முக்கியமான காரணம். மற்ற கோள்களுக்கெல்லாம் போகிறது வந்து டெக்னாலஜிக்கலி கொஞ்சம் கடினம். இப்போ நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் வெள்ளிக்கோளுக்கு போனனாக்கா அது வந்து ரொம்ப கடினம், ஏன்னா சூரியன் பக்கத்தில் இருக்குது. ஸோ சூரியனுடைய அந்த விண்கலத்தை வந்து சூரியன் பிடிச்சி இழுக்கிறது வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். மற்ற கோள்கள்லாம் ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு அப்புறம் நமக்கு வந்து போய் சேர்வதற்கு வந்து ஒரு வசதியாக இருக்கக்கூடியது வந்து செவ்வாய் தான். வசதினா அவ்வளோ சிம்பிள் கிடையாது. எவ்வளோ துல்லியம் வேணும்னு சொன்னேனாக்க, டெல்லியில் நின்றுக்கிட்டு நான் கையில் ஒரு கிரிக்கெட் பாலை வச்சுட்டு கன்னியாகுமரியில் ஒரு ஆளை வந்து ஒரு 1 ரூபாய் காயினை மேலே தூக்கி வைக்கிறதுக்க சொல்லிட்டு டெல்லியிலேருந்து நான் அடிக்கிற பால் வந்து கரெக்டாக கன்னியாகுமரியில் அந்த 1 ரூபாய் காயினில் போய் படணும். அந்த துல்லியத்துக்கு நம்ம விண்கலத்தை செலுத்துறோம். செலுத்தினால்தான் செவ்வாயை போய் நம்ம சேர முடியும். இல்லைன்னா செவ்வாய் போயிருக்கோம், நம்ம வேற எங்கேயோ போயிருக்கோம், அல்லது நம்ம போய் சேருவோம், செவ்வாய் வரவே வந்திருக்காது. ரெண்டும் கரெக்டாக மீட் பண்ணோம்னா இந்த அளவு துல்லியத்தோடு அனுப்பணும். அதுவும் வந்து எளிது கிடையாது, பட் இருக்கிறதுல கொஞ்சம் எளிது. அதுதான் விஷயம். நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் சார். சார், இப்போ வந்து அந்த நாசா வந்து பர்சிவியரன்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. இது வந்து நாசா பல முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க, அதாவது செவ்வாய் கிரகத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு சமீபத்திய செய்தி என்னென்னா, அவங்க எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற இது மூலமாக அந்த தனியார் துறை வந்து அதில் இன்வால்வ் ஆகிறாங்க, அந்த விண்வெளி துறையில். அது மூலமாக ரெண்டு பேர் அனுப்பிச்சு அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு அவங்க இப்போ திருப்பியும் வந்துட்டாங்க. இதன் மூலமாக பல பேர் வந்து விண்வெளிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்கள் கருத்து, அதே மாதிரி இந்திய விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு இருக்குமா, என்ன உங்க கருத்து? இது வந்து ஒரு இது நாள் வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னா, பெரும்பாலும் அரசாங்கத்துடைய முயற்சிகளாக தான் இது எல்லா நாடுகள்லையும் இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா, படிப்படியாக இன்றைக்கி வந்து தன்னார்வலர்கள் சுயமாக ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கி விண்வெளி ஆய்வில் வந்து தங்களோட கவனத்தை செலுத்த ஆரம்பித்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து நீங்கள் கல்வித்துறையில் அதே மாதிரியான ஃபைனான்ஷியல் இது மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்த தனியார் நிறுவனங்கள் நிறைய உண்டு. இன்றைக்கி வந்து ஒரு வானம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பை வந்து தனியார் துறைக்கு வழங்கியிருக்கிறது. அதனால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், சிறிய நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் விதவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஸ்பேஸ் எக்ஸ்லாம் அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள் தான், அவங்க அதே மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்களில் வந்து தாங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாசா சில விஷயங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த அறிவு ரீதியாக ஒருங்கிணைந்து செயலாற்றும் பொழுது பல்வேறு முன்னேற்றங்களை இன்னும் வந்து வேகமாக விரைவாக நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒன்று பிறந்திருக்கிறது. இது வந்து உலக நாடுகளிலும் வந்திருக்கு, அதே மாதிரி இந்தியாவிலையும் அந்த முயற்சிக்கான ஒரு பெரிய வரவேற்பு. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசாங்கம் அதற்கான ஒரு வாசலை வந்து திறந்து விட்டிருக்கிறது. தனியார் துறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இந்த மாதிரியான விண்வெளி ஆராய்ச்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சிவன் உட்பட எல்லாருமே இதை வந்து வரவேற்றிருக்கிறாங்க. நாம் எப்படி இதை பார்க்கணும்னா, இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் மட்டுமே தான் இன்றைக்கி வந்து அதில் ஈடுபட்டிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி தனிப்பட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் ஒரு சின்ன கல்லூரி மாணவரோ பள்ளி மாணவரோ கூட ஒரு சின்ன சேட்டலைட்டை பண்ணி நான் வந்து அதை கொடுத்துறேன், அதை வந்து நீங்கள் விண்வெளிக்கு அனுப்ப முடியுமா பாருங்கலாம் நாம் இன்றைக்கி பேசுகிறோம். ஸோ அப்போது நீங்கள் ஒரு சந்தை அந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்வத்தையும் சந்தையும் நீங்கள் விரிவுபடுத்தும் போது பல்வேறு காரணங்களுக்காக சிறிய சிறிய செயற்கைக்கோள்களை உருவாக்க முடியும். சிறிய சிறிய இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ரீதியாக என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தான் இன்றைக்கி நம்ம வந்து விண்வெளித்துறை வந்து வழங்கியிருக்கிறது. அந்த அளவுக்கு அதில் நீங்கள் இதை எப்படி நம்ம புரிந்து கொண்டிருக்கணும்னா, அந்த அளவுக்கு அதில் ஆர்வமுடைய, கல்வி அறிவுடைய, தங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி அதில் வந்து வந்திருக்கிறாங்க. அவ
அவங்க இன்னும் நம்ம வந்து ஒரு அரசாங்க சட்டப்பத்துக்குள்ளே மட்டும்தான் போய் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை வந்து அந்த அந்த ஒரு அந்த அதை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லி இடராக கருதுகிறாங்க. அந்த இடர் இல்லாமல் சுதந்திரமாக நாங்கள் வந்து செயல்பட்டு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும், அதை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து விண்வெளி ரீதியாக நம்ம செய்ய முடியுமா பார்க்க முடியுமான்னு நிறைய பேர் செய்கிறாங்க. நாம் அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்தியாவில் திறந்து விட்டுருக்கோம். ஏற்கனவே வெளிநாடுகளெல்லாம் அந்த வாய்ப்பை வந்து பல நாடுகள் திறந்து விட்டுருக்குறாங்க. உண்மையிலே இன்றைக்கி அடுத்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் நிறைய இந்த மாதிரியான சுயமான ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய இளைஞர்களுடைய முயற்சிகள் வந்து பெரிய வரவேற்பை பெறும் தான் நான் நம்புகிறேன். ஓகே, அதே மாதிரி இப்போ உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து விண்வெளி துறையில் கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம இது பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம பதித்த முத்திரைங்கிறது வந்து பெரியது. இப்போ சந்திராயன் மூலமாக நம்ம பண்ணும்போது நிலவில் வந்து தண்ணீர் இருக்குங்கிறத வந்து இந்தியா வந்து கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த மங்கள்யான் வந்து லான்ச் பண்ணும்போது அந்த சுற்றுவட்ட பாதையில் உலகத்திலேயே முதல் முறையாகவே நம்ம முதல் அட்டம்ப்ட்லேயே நம்ம வந்து நிலைநிறுத்துறோம். இந்த மாதிரியான வெற்றிகளை நீங்கள் எப்படி பார்க்கல? மங்கள்யான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சிங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியாவிலேருந்து நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னும்போது ஒன்றும் செலவு குறைவுன்றது நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். ஆக்சுவலாக நீங்கள் இன்னொன்று பாருங்கள், அதே மங்கள்யானுக்கான ஒரு அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப ரீதியான ஒரு வளர்ச்சிகளை பிற நாடுகள் எவ்வளவு முன்னாடி தொடங்கி இருந்தாலும் நீங்கள் இந்தியாவிலேருந்து அதற்கான உயர் முயற்சிகளை தொடங்கும் போது அதை கண்டுபிடிக்கும் போது அதை நீங்கள் உருவாக்கும் போது நம்ம வந்து அந்த நாலேஜ் வந்து இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா நீங்கள் எப்படி இதை வேறு விதமாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒவ்வொரு துறையில் நாம் வந்து எந்த இடத்துல நாம் நிற்கிறோம்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு சில நாடுகள் வந்து இப்போ நீங்கள் விண்வெளி தொழில்நுட்பத்தின் மேலே ஏன் இவ்வளோ முதலீடுகள் நடக்கின்றன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பவர் சென்டர், அது வந்து ஒரு பெரிய அதிகாரத்தையும் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நாலேஜையும் வைத்து கொண்டிருக்கிறது. அப்போது நாம் இந்தியா அதில் பின்தங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நாமளும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம முதலீடுகள் செய்து பார்க்கணும். அது சிறிய முதலீடாக இருக்கட்டும் பெரிய முதலீடாக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் அது ஒரு முதலீடு. அந்த முதலீடை செய்வதன் மூலமாக இந்திய விஞ்ஞானிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பல்வேறு முயற்சிகளுக்கும் ஒரு பெரிய உந்துதல் கிடைக்கும். அது வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நாலேஜ் பேஸ். அப்போ என்ன நினைக்கிறோம், இப்போ நீங்கள் சட்டுன்னு ஒரு உலக நாடுகளை பார்க்கும்போது சீனாவோ இல்லை அமெரிக்காவோ இல்லை ஃப்ரான்ஸோ வேறு நாடுகள்லாம் பார்க்கும்போது அவங்க மேலேயான ஒரு டிபெண்டன்சி நமக்கு கிடையாது, அவங்களை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது, அவங்களுடைய தொழில்நுட்ப அறிவை நாம் வந்து கேட்டுப்பெற வேண்டிய அவசியம் கிடையாது, நாமளே இண்டிஜினியஸாக உள்நாடு உள்ளூர் அளவிலேயே நம்மளால் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பங்களையும் கருவிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொள்ள முடியும் போது உண்மையாகவே இந்த ஒரு துறைகளில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் என்பது இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய இந்திய விஞ்ஞானிகளுடைய அறிவு மேம்பாட்டையும் அவர்களுடைய கண்டுபிடிப்புக்கான ஒரு ஒரு வளர்ச்சியையும் வந்து சுட்டிக்காட்டுவதாகத்தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் நாம் நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதில் குறிப்பாக நீங்கள் நம்முடைய மங்கள்யான் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறது, அடுத்த கட்ட 2வது மங்கள்யானும் நம்ம தயாரிப்பு நிலையில் இருக்கிறோம். இதுவும் வந்து நம்முடைய ஒரு அறிவை விரிவாக்கக்கூடியது, நம்முடைய தொழில்நுட்ப ஒரு ஒரு சயின்ஸ் அந்த அந்த அறிவியல் ரீதியான ஒரு அணுகுமுறையை விரிவாக்கக்கூடியது. இதற்கான ஒரு பின்னணி தான் நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றமாக நான் கருதுகிறேன். தொடர்ந்து ஸ்கைப்பில் பேசிட்டு நம்ம பேசலாம். சரி, இந்திய விண்வெளி துறையை பொறுத்த வரைக்கும் மங்கள்யான் சந்திராயன்னு நம்ம படைத்த சாதனைகள் வந்து பலது இருக்குது. இனிமேல் ஃப்யூச்சரில் விண்வெளி துறையில் இந்தியா பதிக்க போகிற இல்லை படைக்க போகிற சாதனைகள் பற்றி சொல்லுங்கள். ஓகே, அதாவது நம்ம விண்வெளியில் அதாவது ஆள் விண்வெளி ஆராய்ச்சி அப்படி நம்ம பார்த்தோம் சொன்னால் அதாவது இஸ்ரோ வந்து சேட்டலைட் அனுப்புகிறாங்க, காட்டோ சேட்டலைட் அனுப்புகிறாங்க, அதெல்லாம் தனியாக இருக்குது, அதை வச்சிடலாம் சைடில். இந்த மாதிரியான கோள்கள் குறித்த ஆராய்ச்சி அல்லது விண்வெளி குறித்த ஆராய்ச்சிக்கான இதில் இஸ்ரோனுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உடனடியாக வரக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆதித்யா மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சரியான பேர் வந்து ஆதித்யா L1 மிஷன் அப்படின்னு பேர். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, சூரியன் இங்கே இருக்கு, பூமி இங்கே இருக்கு, சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு, பூமிக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. ஸோ நடுவில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அதை சூரியனும் பிடிச்சி இழுக்கும் பூமியும் பிடிச்சி இழுக்கும். ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு புள்ளியில் சூரியன் பிடிச்சி இழுக்கிற இழுப்பும் பூமி பிடிச்சிக்கிற இழுப்பும் வந்து ஆல்மோஸ்ட் சரியாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த புள்ளிக்கு பேர் தான் வந்து L1. ஸோ அந்த L1 வந்து ஒரு நீங்கள் ஒரு சேட்டலைட்டை நிறுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு விண்கலத்தை நிறுத்தினீங்கன்னு சொன்னால் அது சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்து 365 நாள் இருக்கும். அதாவது அது கரெக்டாக சூரியனுக்கும் பூமிக்கும் நட்ட நடுவில் இருக்கும். சூரியன்லேருந்து சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், வந்து சூரிய ஓதம் இல்லைனாக்கா சூரிய காற்று அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த சோலார் விண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சார்ஜ் பார்ட்டிக்கல், அதாவது மின் சுமை உள்ள துகள்கள், அது எலக்ட்ரானாக இருக்கலாம் புரோட்டானாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய மின்சுமை உள்ள பல துகள்கள் வரும்.
அது அப்படியே வேகத்தில் வரும், 300 கிலோமீட்டர் பர் செகண்ட் அந்த மாதிரி வேகத்தில் வரும். அது சாதாரணமாக வரும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் சில சமயங்களில் சூரியனில் என்ன ஆகும்னா, அதில் சூரியனில் இருக்கக்கூடிய சில இயக்கத்தின் காரணமாக இந்த காற்று அடிப்பது வந்து சூறாவளியாக மாறிடும், புயலாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு சூரிய புயல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அது பூமியை வந்து அடையும் போது பூமியை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சேட்டலைட்டுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி பூமிக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது பூமியினுடைய தரையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கிரிட், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். இந்த ஆதித்யா எல்வன் மிஷன் என்னன்னு சொன்னா, இது வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிறதுனால, நடுவில் எக்ஸாக்ட் நடுவில் இல்லை, அந்த பக்கம் 99 இந்த பக்கம் 1 அந்த மாதிரி ஒரு ரேஷியோல தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த புயல் வந்ததுன்னா இதை தாண்டி தானே வரணும் இல்லையா? இது புயலை முன்னாடியே சென்ஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு முன்னாடியே எச்சரிக்கை வந்துடும், புயல் எச்சரிக்கை வந்துடும், சூரிய புயல் எச்சரிக்கை வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய சேட்டலைட்ஸ்லாம் ஷட் டவுன் பண்ணிடலாம். நம்ம இந்தியாவை நோக்கி வரப்போகுதுன்னு சொன்னால் இந்தியாவில் அதுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி. இதை தவிர அஃப்கோர்ஸ் சூரியனில் வந்து எப்படி இயங்குது, சூரியன்லேயே இந்த மாதிரி சூரிய புயல்கள் வருது, சூரியனுடைய மின்காந்தம் என்ன, இந்த மாதிரியான ஆராய்ச்சியெலாம் செய்யும். இது வந்து ஆதித்யா எல்வன் மிஷன், இது வெகு விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கொரோனாவில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, பட் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து அஸ்ட்ரோசாட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம், அது வந்து ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப். அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் அனுப்பிச்சு கருந்துளை போன்ற வினோதமான வான்பொருட்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டம் வந்து, அதுவும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. மூன்றாவதாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து வெள்ளிக்கோளுக்கு போகிறது வந்து எழுதலன்னு, வீனஸ்க்கு, அந்த வீனஸ்க்கான ஒரு திட்டம் சுக்ராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை வச்சிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி வந்து 2024, அதாவது இதுலேருந்து ஒரு 26 மாதங்கள் கடந்து மங்கள்யான் 2, அதாவது மார்ஸ் ஆபிட்டர் 2 வந்து அனுப்புறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதே மாதிரி ஜப்பானோட இணைந்து திரும்பி சந்திராயன் 3 என்ற திட்டத்தின் அடிப்படையில் நிலவில் தரையிறங்கி ரோவர் அனுப்புறதுக்கான ஒரு திட்டத்தையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்னன்னு சொல்ல, ஒரு ஆர்வம் கூட்டக்கூடிய ஒரு திட்டங்கள் வந்து இஸ்ரோனுடைய எதிர்கால பணியில வந்து அவங்க திட்டமிட்டு வச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு போகிறதுக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் வந்து அதுக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நம்ம படிக்கிறோம். மனிதன் வந்து விண்வெளிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார், இல்லை எவ்வளோ காலகட்டம் எடுக்கும் அதற்கு? சாதாரணமான ஒரு மனிதன் வந்து ஒரு ரயில்வேல டிக்கெட் வாங்கிட்டு ரயிலில் போகிற மாதிரியோ, அல்லது சில சமயம் வந்து ஒரு விருப்பத்தின் காரணமாக ஒரு ஃப்ளைட்ல டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரியோ அவ்வளோ எளிதாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது வந்து ஒரு பூமியிலிருந்து ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வரக்கூடிய அந்த சர்வதேச விண்குடில், அதுக்கு போயிட்டு வரணுனாலே சட்டக்கூடிய 400 கோடி ரூபாய் டிக்கெட். ஸோ அதனால் வந்து சாதாரண மனிதர்கள் வந்து அங்கே போயிட்டு வர மாதிரிலாம் உடனடியாக இருக்க போகிறது இல்லை, அது வந்து உடனடி சாத்தியம்லாம் கிடையாது. ஆனால் மனிதர்கள் ஆராய்ச்சிக்காக இந்த மாதிரியான விஷயத்திற்காக வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து விண்வெளிக்கு போகக்கூடியது இருக்கும். அதே மாதிரி இப்ப எதிர்காலத்துல மாணவர்களிடையே அந்த இந்த துறை சார்ந்த ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சார்? ஒன்னு வந்து விண்வெளி என்பது வந்து ஒரு ஒரு ஆச்சரியத்தையும் வியப்பையும், நாம எங்கேருந்து வந்தோம், எங்க போக போறோம் என்ற கருத்தையும் வந்து நம்ம மேல ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விண்வெளி பார்வையிலேருந்து பார்த்தா நாம ஏன் இப்படி எல்லாம் பிரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் வெறுப்போட பார்க்குறோம், இவ்வளோ ஒரு சின்ன ஒரு பூமியில நம்ம இருக்கிறோம், ஒத்துமையா இருக்க முடியாதா போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம மனதில் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அறிவுத்துறை. ஸோ இயல்பாகவே வந்து மனிதர்களுக்கு, மாணவ மாணவிகள்னு மட்டும் இல்லை, நீங்க சாதாரணமாக நீங்க பார்த்தீங்கனாலே எல்லாருக்குமே இயல்பா வந்து இந்த பூமி என்ன, பிரபஞ்சம் என்ன, இந்த விண்மீன்கள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த கேள்வியின் அடிப்படையில் நிறைய பேருக்கு வந்து, இளைஞர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது, மாணவ மாணவிகளுக்கு வந்து ஆர்வம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த துறையில் ஆய்வுக்கான பல புதிய வாய்ப்புகள் வரும். இஸ்ரோவே இவ்வளோ பல திட்டங்கள் எடுத்திருக்காங்க ஒரே சமயத்தில், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து ககன்யான்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் இப்போ இந்த சந்திராயன் 3, மங்கள்யான் 2 இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் இதுக்கு வந்து மனித வளம் தேவை. மனித வளம் ஏற்கனவே இருக்கவங்க போகிறாரு, நிறைய இளைஞர்கள் இதில் வந்து தேவைப்படும், ஆராய்ச்சி லெவலில் போன்ற பல்வேறு லெவலில் தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே நம்ம ஆர்வத்தோட முனைப்போட நம்ம கல்வி கற்று வந்தோம்னு சொன்னோன்னா இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது.
இந்தியாவிலையும் வந்து நம்ம செய்ய முடியும். இது வந்து வெளிநாட்டுக்கு போய் நாசால சேர்ந்தாதான் செய்ய முடியுங்கிற நிலையிலிருந்து மாறி இந்த மாதிரியான ஆராய்ச்சிக்கான ஒரு தளம் இந்தியாவில் அமையறதுக்கான ஒரு பிரகாசமான எதிர்காலம் நம்ம கண் முன்னாடி தெரியுது. நம்ம நிச்சயமா பார்க்கலாம். பயனுள்ள பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ அந்த விஞ்ஞான அறிவுங்கிறது வந்து பரவலாக்கப்படணும் இல்லை, நாலேஜ் ஷேரிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ அடுத்த தலைமுறையினர் மாணவர்கள் அவங்களிடையே இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப எளிமையான விஷயங்க. இந்த அறிவியல் கூறுகள் குறிப்பாக நீங்கள் இயற்பியல் ஆகட்டும் இல்லை வேதியியல் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழமான புரிதலோடு வாசிப்பு இருக்கணும். மிக முக்கியமானது அதுதான். நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம பாடத்திட்டத்தில் படிக்கும்போது என்ன புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்னா அது பாடத்துக்காக தேர்வுக்காக அப்படி தான் படித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து வேறு விதமான கல்வி முறை அவசியமாக இருக்குது. இப்போ நீங்கள் இது விண்வெளி துறையில் என்ன நடக்குது, வேறு ஏதோ ஒரு துறையில் என்ன நடக்குது, அப்போ அதில் இருக்கக்கூடிய என் ப்ராடக்ட் அதில் நாம் போய் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அதற்கான தயாரிப்பு நிலை அப்படிங்கிறது தான் நீங்கள் மாணவ பருவம். அதுக்கான தயாரிப்பு நிலை தான் கல்லூரியோ பள்ளிகளோ. நம்ம வந்து அப்படி புரிஞ்சுக்கணும். இது வந்து வேலை வாய்ப்புக்காக படிக்கிறது இல்லை. நீங்கள் உண்மையிலேயே வந்து நீங்கள் போய் படிக்கிறது அப்படிங்கிறது அங்கே போய் நீங்கள் பிற்காலத்தில் என்ன விதமான ஒரு முயற்சிகளுக்கு நீங்கள் வந்து பங்களிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இங்கே படிக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எப்பவுமே ஒரு லார்ஜர் பிக்சரை வந்து மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். நீங்கள் என்னவாக ஆக போகிறீங்க, நீங்கள் என்ன விதமான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிட போகிறீங்க, அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி என்ன உங்களுடைய கனவுகளாக இருக்க போகிறது, எதிர்காலமாக இருக்க போகிறது, நீங்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக, நீங்கள் விண்வெளி துறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானியாக, அல்லது நீங்கள் இயற்பியல் துறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானியாக, ஏதோ ஒன்று அந்த மாதிரியான ஒரு பெரும் கனவு ஒன்றை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். அப்போது அதை நோக்கிய உங்கள் பயணம் தான் உங்களுடைய வாசிப்பு. அதற்கான தான் அதுதான் உங்களுடைய கல்வி, அதுதான் உங்களுடைய நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் அல்லது என்பதெல்லாம் அடிப்படையில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா மேலே போகிறதுக்கான தேர்வு முறைகளை தவிர அதல்ல. அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை எக்யூப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் நாலெட்ஜபிளாக நீங்கள் இருக்கிறீங்க, இதை நம்ம கல்வி முறையில் கொண்டு வரோம். அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன் திருப்பி திருப்பி அதுதான் பேசுகிறோம். அப்போ அந்த நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன் தான் இவங்களை அத்தனை பேரையும் அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறு பகுதியினர் தான் நீங்கள் எத்தனையோ பேர் நீங்கள் வந்து அறிவியல் படித்திருப்பாங்க, ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ஆர்வமுடையவர்கள் மட்டும்தான் விஞ்ஞானிகளாக நீங்கள் போகிறாங்க, அந்த துறைகளை தேர்வு பண்ணுறாங்க, அதுக்கு மேற்படிப்பு அதுக்கு மேற்படிப்பு அதன் மேலே இருக்கக்கூடிய ஆய்வுகள்னு போகிறாங்க. அந்த மாதிரியான தொடர்ச்சியான ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களை அந்த திசையில் வந்து செலுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். பயனுள்ள பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.